ஹாய், நான் மோனிஷா. சிந்துபாத் அந்த மாதிரி சின்ன சின்ன ரோலில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ஆஸ் அ லீடாக பரவலில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் டாமினண்ட்டான ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி மீன்ஸ் மூவி போகும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாலு கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க தான் அந்த மெயின் லீட், அவங்கள சுற்றி தான் இந்த எல்லா கேரக்டர்ஸும் ரன் ஆகும். சொல்லப்போனால் நான் தென்றல் எங்கள் கேரக்டர்ஸ் கூட அம்மா ஆராயி அம்மா அவங்களோட கேரக்டர் வச்சு தான் ஹோல் இது ட்ராவல் ஆகும். ப்ளஸ் கதையில் வந்து கவி எப்படின்னா அவளை வந்து ஹீரோயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, படத்தில் லீடாக நடித்தா ஹீரோயின் அந்த ஃபீல்லாம் இருக்காது. பக்கத்து வீட்டு பொண்ணு எதாட்டாலும் மூஞ்சி வச்சு மாதிரி பதில் சொல்லுவாள். ப்ளஸ் எப்படி சொல்கிறது, அந்த லவ் அண்ட் கேர் இருக்கும், ஆனால் வந்து அது காமிச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் நார்த் சென்னை அப்படின்றது வந்து சொல்லணும்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், சிலது வந்து நமக்கு ஓகே இப்படி இருக்கும். ஆனால் நான் வந்து டைரெக்டாக போய் அங்கே பார்த்தப்போ சச்ச டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எப்படி சொல்கிறது, அவங்களோட லவ் அண்ட் பாண்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. சொல்லப்போனால் ஷூட் டேஸில் ஒரு நாள் கூட எங்களுக்கு எந்த ஒரு சின்ன கிளாஷோ நெகட்டிவான ஒரு இதுவே அவங்க சைட்லேருந்து இல்லை, அவ்வளோ சப்போர்ட்டிவ். அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்கள ஏதாவது வந்து பண்ணுவோம், அவங்களே அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க, சும்மா அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு லவ் அண்ட் கேர், அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க சேஃப்டி இருக்காது அங்கெல்லாம் அப்படி இப்படின்னா, நான் சொன்னால் அவ்வளோ செக்யூராக நான் இருந்ததில்லை, அவ்வளோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு தேவை, நம்ம தேவை நினைக்கிற மாதிரி கூட இருக்கா, மீன்ஸ் என்ன இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைடில் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏதாவது இருந்தால் அவங்களே வந்துட்டுமா டீ குடிக்கிறியாம்மா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் அங்கே இருக்க பசங்களாக கூட இருக்கும், நான் ஸ்டார்டிங் வந்து ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அக்கா யாருக்கா ஹீரோயின் அப்படின்னு, அங்கே அங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி நான் வேகமாக சொல்லிட்டு நான் வீட்டுனேன். அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஐ திங்க் அந்த ஏடிஸ் சைடில் வே திரும்ப போய் கேட்டாங்களா என்னென்னலாம் தெரியாது. முடிச்சுட்டு வந்துட்டு எங்கிட்டேன், அக்கா உண்மையிலே நீ தான் ஹீரோயினா அப்படின்னு, ஏன்டா என்னாச்சுதா அப்படின்னப்போ, அக்கா என் ஊர் இங்கே இங்கே எங்கள் ஏரியா பொண்ணு மாதிரி இருக்குக்கா, நான் விருந்துக்கு வந்துருப்பேன் நினச்சேன், இப்படி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ பசங்களாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற எல்லாருமே சரி, ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க தான் சொன்னேன். இவ்வளோ முன்னாடி சொன்னதுக்கும் ஆன்சர் அதே தான், அந்த லவ் அண்ட் பாண்டிங் வந்து இப்போ இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்க்ளூடிங் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே கூட, பேரண்ட்ஸ் கூட பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் அங்கே இந்த கார்னரில் இருக்கிறவங்களுக்கு அந்த கார்னரில் என்ன சமைச்சிருக்காங்க, என்ன வீட்டில் அந்த குழந்தை இங்கே இருந்தால் கூடடே என்னடா இது பண்ணுற, அந்த ஒரு பாண்டிங் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபேமிலி மாதிரி இருக்க அந்த அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷன், அது எல்லாமே சச்ச நமக்கு அப்படியே உள்ளே இறங்குற அளவுக்கு எனக்கு நான் அந்த விஷயத்தை நான் நிறையா அப்சர்வ் பண்ணேன். ப்ளஸ் எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்னசென்ஸ், எதாக இருந்தாலும் தப்பு ரைட்டாக மூஞ்சி வச்சு மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசுகிற விஷயம் வந்து அங்கே ரொம்ப எனக்கு எடுத்துக்க முடிஞ்சது. முன்னாடி படங்கள் நம்மலாம் பார்த்துருக்கும் போது எப்படி சொல்கிறது, ரொம்ப வைலன்ஸாக நமக்கு ஃபீல் ஆகும், இல்லை வந்து ஏன் என்னப்பா நாட் சைனர், சீரியஸ் நான் கூட இல்லை நாட் சைனரில் அடிச்சுப்பாங்க சாவாங்க அந்த மாதிரின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் நம்ம மைண்டில் இருக்கும். நான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்தப்போ சாரோட நரேஷன் எல்லாமே வச்சு ஸ்கிப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், ப்ளஸ் அந்த லொக்கேஷன் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் எனக்கு டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிஞ்சது. அவங்களோட வே ஆஃப், அவங்க பேசுகிறது, அவங்க அவங்களோட முன்னாடியிலேருந்து அவங்க பேசிட்டு வந்த ஸ்லாங் அப்படி இருக்கா, இல்லை அவங்க அவங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து மீன்ஸ் அது வந்தது நம்ம இப்போ நான் இப்போ எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அவங்க பார்த்து வளர்ந்த சில விஷயங்கள் அது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு நம்ம எனக்கு தெரியலை, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்து வளரும்போது சம்டைம் அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட இது மாறுதே தவிர ரொம்ப இன்னசென்ட்டான ஆளுங்க. நான் அதுதான் அவங்ககிட்ட மெயினாக அப்சர்வ் பண்ணேன். ஸோ எந்த படத்துலேயுமே அவங்களோட அந்த இன்னசென்ட்டான விஷயங்கள், அவங்களோட ஒரு கல்ச்சர், அவங்க அந்த வாசலில் உட்காந்து பேசுகிற விஷயம், நம்ம கிராமத்தில் வந்து அதை பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் வாசல்லே தான் உட்காந்து பேசுவாங்க, நைட்டு தூங்குற வரையும் இவங்க சாப்பிட்ருக்காங்க, குழம்பு பத்திரியா பக்கத்து வீட்லேருந்து குழம்பு எடுத்துருக்கோம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நார்த் சென்னையில் வந்து லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப வியர்டாக அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு க்ளோஸ் சரௌண்டிங்கில் எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நம்ம கொண்டு போகிற விஷயங்கள் தான் அங்கேயுமே ஒரு விஷயம். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும்
ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம் தான். பேசி ஷார்ட் அவுட் பண்ணுற கேப் எல்லாருக்குமே படத்துலேயுமே அதுதான், பேசி ஷார்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சிடும் அந்த விஷயம். ஆனால் அதுக்குள்ள ஸ்பேஸ் நம்ம ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது தடுக்கும். ஸோ அந்த மாதிரி லவ்வாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், லெட் இட் பி, நம்ம அதுக்கு டைம் கொடுத்து பேசி ஷார்ட் அவுட் பண்ணால் சால்வ் ஆகிடும். பர்சனலாக எனக்கு அந்த நார்த் சென்னையில் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எனக்கு பெருசாக கனெக்ட் இல்லை. பட் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன், பரோல் மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். நவம்பர் 11th எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஜேர்னியும் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு சச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சீரியஸாக சொல்கிறேன், படம் நடிச்சிருக்கேன்றதுனாலக்க நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மியூசிக்காக இருக்கட்டும், அச்சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வந்து மற்றவங்க சொல்கிறதோ இல்லை அதை வச்சு என்ன சொல்கிறது முடிவு பண்ணிட்டு வந்து படம் பார்க்காதீங்க, வந்து படத்தை பாருங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா அஃப்கோர்ஸ் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், பிடிக்கலையா உங்களுக்கு என்னத்த உங்களுக்கு அது கம்மியாக ஃபீல் ஆகுது இல்லை வாட் யூ ஃபீல்ன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி நாங்கள் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும், சச் எங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் அதை எப்படி காட்ட முடியுமோ கண்டிப்பாக காட்டுவோம். நவம்பர் 11th பரோல் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள்.